ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே லவ் யூஸ். வாங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி தான் ரெடி பண்ண போறோம். குல்ஃபி ஐஸு. வாங்க, எப்படி இந்த மல்கோவா மாம்பழம் செம டேஸ்டா இருக்கு, மரத்துலேருந்து பறிச்சுன்னு வந்திருக்காங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கப் பால், கால் டம்ளர் சர்க்கரை எடுத்துக்குவோம். போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருப்போம். நம்ம இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றிருக்கிறதுனால அது அரை டம்ளர் ஆற வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பால் காய்ச்சி அடிச்சு எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளர்ல அளந்துக்கலாம். நம்ம இதில் ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். பாருங்க, ஹாஃப் டம்ளர் ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். வாங்க இப்போ மாம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. வாங்க இது இப்போ நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மிக்ஸ் எல்லாம் நல்லா கலந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பாதாம் நல்லா பொடி ஆக்கிட்டு கலந்துப்போங்க. அவ்வளோதான். பாதாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கம்பல்சரி இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி டம்ளரில் Thank you.
ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீசரில் 8 hours வைங்க, குல்ஃபி ரெடி ஆகிடும். ஃப்ரீசரில் வச்சாச்சு, 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிருக்கு. If I could turn back time.